முதலமைச்சர் தெரியாம தான் கேட்கிறேன். நாகப்பட்டினத்துக்கு நீ கொடுத்த இத்தனை தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றலாம். நானும் ஒரு ஒரு சட்டமன்றமாக செல்லும் பொழுது எல்லா தேர்தல் வாக்குறுதியும் படிச்சு காட்டுற, எங்கேயுமே நிறைவேற்றலாம். இதுவரை கிட்டத்தட்ட 300 தேர்தல் வாக்குறுதியை தாண்டிட்ட, எதுவுமே நிறைவேறும். என்ன தைரியத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 99% தேர்தல் வாக்குறுதியை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுகின்றார்? இது வியாதி தானுங்க. இந்த வியாதிக்கு ஒரு மருந்து இருக்கு, பொய் சொல்ற வியாதிக்கு. பொய் சொல்ற வியாதிக்கு மருந்து என்னன்னாங்க, முதலமைச்சர் அவர்கள் நைட்டு நல்லா படுத்து தூங்கணும், வாய் குளராது, நாக்கிலே பொய் வராது, 99% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று சொல்ல வர்றத நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா முதலமைச்சரே சொல்றாரு, திமுக காரங்களை தூங்க விட மாட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, அப்படியே படப்படப்படம் தான் எந்திரிக்கிறேன். நான் சொல்லிங்க, முதலமைச்சர் தான் சொன்னார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா முதலமைச்சருடைய இந்த வியாதிக்கு மருந்து என்னன்னா, நல்லா படுத்து தூங்குனா பொய் பேசுவதை குறைத்து விட்டு உண்மை பேசுவார். மாநில அரசு தோற்று விட்டது, பேரிடரை சரியாக கையாள முடியவில்லை அவர்களால், ஏழை மக்களுக்கு சென்று சேரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். குடும்ப ஆட்சி, அவருடைய குடும்பம், குருநாதபுரத்து குடும்பம் மட்டும் நன்றாக இருக்கிறதோ தவிர வேற யாருமே நல்லா இல்லை. இந்தியாவில் நீங்க பாருங்க, இத்தனை முதலமைச்சர்கள், இத்தனை ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கேயும் கூட இருக்கக்கூடிய 35 அமைச்சர்கள்ல 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு எங்குமே இல்லைங்க. இங்கதான் இருக்கு 35 அமைச்சர், 11 அமைச்சர் மீது ஊழல் வழக்கு, 11 அமைச்சர் மீது ஊழல் வழக்கு. நீங்க தான் அண்ணாமலை சொன்னாரு, பிஜேபி சொன்னாரு, தப்பா நினைச்சுக்காதீங்க. 11 ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறோம். நான் சொல்லிங்க, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு 11. அப்படின்னா இருக்கிற அமைச்சர்கள் 33% அமைச்சர்கள், 33% அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு. கல்லெடுத்து அடைச்சிங்கன்னா 3 அமைச்சர்ல 1 அமைச்சர் மீது ஊழல் வழக்கு இருக்கு. இவங்க எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்க? நாங்கள் 5 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றோம். 11-5 சேர்த்துனீங்கன்னா 16, பாதிக்கு பாதி. 35 அமைச்சரவைகள்ல பாதிக்கு பாதி இன்னைக்கு ஊழல் புகாரோ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கோ அவர்கள் மீது இருக்கு. அதனால்தான் இந்த அரசை பொறுத்தவரை இதை ஊழல் அரசு என்று சொல்லுகின்றோம். மக்களுடைய வரிப்பணத்தை திருடுவதற்காக டிஎம்கே பார்ட் 1 சைன்ஸ்ல நாம் கொடுத்திருக்கக்கூடிய கணக்கு 321,000 கோடி ரூபாய். அவருடைய மதிப்பு ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட மட்டுமே 60,000 கோடி ரூபாய் சொத்து. இந்தோனேஷியாவிலிருந்து, கொழும்பிலிருந்து, உலகம் முழுவதுமே அவர் வைத்திருக்கக்கூடிய துறைமுகங்கள் அதெல்லாம் தாண்டி பிடிஆர் அண்ணன் நிதியமைச்சர் தான் அருமையா கணக்கு சொன்னார். அவர் கணக்கு தான் பெஸ்ட் கணக்கு, நம்ம கணக்கை விட சிறந்த கணக்கு. மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் கல்லடிச்சிருக்கானுங்க. ஆனார் கரெக்டான கணக்கு எல்லாம் உங்களுடைய, உங்களுடைய 21 ரூபாய் உங்களுடைய மறைமுகமாக வந்திருக்கக்கூடிய வரியும், 50 ரூபாய் நேரடியாக வந்திருக்கக்கூடிய வரி. இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் கணக்கு, கொள்ளையடித்த பணத்துக்கான கணக்கு. இந்த பணம் எல்லாம் எங்க வந்திருக்கிறாங்க ஐயா? தொழிற்சாலைகள் வந்திருக்கணும், நல்ல ரோடு வந்திருக்கு, அரசு மருத்துவமனையில தரமான சிகிச்சை வந்திருக்கணும், அரசு பள்ளிக்கூடங்கள்ல தரமான கட்டடங்கள். 13,000 பள்ளிகள்ல தமிழகத்துல வகுப்பறைகள் குறைவா இருக்கு. 13,000 பள்ளிகள்ல வகுப்பறைகள் குறை. அவங்க இதில் ஒரே வகுப்பறையில 3 கிளாஸ் சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அல்லது வகுப்பறைக்கு வெளியிருக்கக்கூடிய மரத்துக்கீழே சொல்லிக் கொடுக்கிறாங்க. திருவள்ளூர்ல 2 வாரத்துக்கு முன்பு மரக்கிளை ஒடிந்து மாணவருடைய தரை மீது விழுந்துச்சு. இதெல்லாம் பார்க்கறேன். அங்கே செல்ல வேண்டிய பணம் சில பேருடைய பாக்கெட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. இதை நான் சொல்றதுக்காக, திமுக காரன் என் மேல தொடர்ந்திருக்கக்கூடிய மான நஷ்ட வழக்கு மட்டுமே 1,372 கோடி ரூபாய் நீதிமன்றத்தில் சண்டை போட்டிருக்கு. மான இருந்தா தங்க நஷ்டம் பண்ணும், நான் அதை சொல்லிட்டேன். என் மேல மான நஷ்ட வழக்கு வேற தொடர்ந்து வச்சிருக்காங்க. சோ ஒரு ஒரு நீதிமன்றமா போய் மாசத்துக்கு 2 வாய்தா போய் கோர்ட்ல சண்டை போற. 1,372 கோடி ரூபாய் எனக்கு கேட்டிருக்காங்க. ஒருத்த 200 கோடி கேட்டிருக்காங்க, நம்ம 200 கோடி இருக்கிற மாதிரி. அதனால் சகோதர சகோதரிகளே, இந்த தீய சக்தியை தமிழகத்திலிருந்து ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் நமக்கு வந்து விட்டது. தூள் அனுப்பணும், எந்த பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்க. எந்த பிரயோஜனமும் நமக்கு நேரம் இருக்குன்னா 2 மணி நேரம் உங்களுடைய வரவு செலவு கணக்கு எல்லாம் நம்ம பேசலாங்க. எப்படி டாஸ்மார்க் என்கின்ற ஒரே ஒரு சாராய கடை, திமுக நடத்தக்கூடிய டிஆர்பி ராஜாவுடைய சாராய ஆலைக்கும் ஜெகத் ரட்சகனுடைய சாராய ஆலை தயாரிக்கக்கூடிய சாராயத்தை மட்டுமே 40% தமிழகத்தினுடைய டாஸ்மார்க் வாங்குறாங்க. அப்ப டாஸ்மார்க் நடக்கிறது ஏதோ வருமானத்துக்காக, அதுல இருந்து வரி போட்டு உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறக்கா இல்லைங்க. தமிழகத்திலே 5,500 டாஸ்மார்க் கடைகள் நடத்தப்படுவதே
டிஆர் பால் அவருடைய சாராயாலயம் ஜெகத் ரட்சகனுடைய சாராயாலயிலே உற்பத்தி ஆகக்கூடிய பியரையும் லிக்கரையும் விஸ்கியும் அதை வாங்கி விற்பதற்கு ஒரு கடை வேண்டும். அதனாலதான் தமிழகத்தில் டாஸ்மாக் கடை இருக்கு. இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு டாஸ்மாக் மூணு அவரே நின்றார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டாஸ்மாக் மூடுங்க, கல்லுக்கடையை திறந்து விடுங்க, 1,00,000 கோடி ரூபாய் அதன் மூலமாக வறுமானத்தை எப்படி கொடுப்பது என்கின்ற வெள்ளை அறிக்கையை நாம் சமர்ப்பித்தும் கூட டாஸ்மாக் கடையை ஒரு கடையை மூடாமல் முதலமைச்சர் அவர்கள் அடம்பிடிக்கிறார் என்றால் இதுதான் உங்களுடைய வருமானத்திற்காகவும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக டாஸ்மாக் இல்லை. திமுக காரங்க நடத்தக்கூடிய சாராயாலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதை தாண்டி இன்னொன்னு சொல்றேங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன்.